ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. அதாவது சப்ஸ்கிரைபரோட கமெண்ட்லாம் படித்து ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடையாவது வந்து உங்களோட கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணி ரிப்ளை கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னென்னா, ஒரு நாலஞ்சு கமெண்ட் எடுத்து வச்சுருக்கேன், சில ஸ்டாக்ஸை பற்றி கேட்டிருக்காங்க, அதை பற்றி பார்ப்போம். அது இல்லாமல் இந்த வீடியோட முடிவில் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்டாக்ஸ், அதாவது செக்யூரிட்டிஸ் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வந்து நல்லாயிருக்கு. எம்சிஎக்ஸ், பிஎஸ்சி, அப்புறம் சிடிஎஸ்எல், இதெல்லாம் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அதோடய லெவல்ஸ்லாம் ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்ப்போம். அடே பாருங்கள், ஜாலியாக பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு திங் வந்து சுரேந்தர் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. பாலாஜி, நிஃப்டி பேங்க் நிஃப்டி இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிருக்கு, நீங்கள் அது நோட்டீஸ் பண்ணலை எனி ரீசன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இவர் நம்ம ஸ்டூடெண்ட் தான். ஸோ நோட்டீஸ் பண்ணலை அப்படின்றதில்ல, இதில் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் ஃபார்மேஷன் வரலை. பேங்க் நிஃப்டியில் வந்து உங்களுக்கு லைட்டாக வந்திருக்கு, பட் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபர்தராக மேலே போச்சுன்னா வி கேன் கன்சிடர். அவர் வந்து இதுதான் இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ரைட் ஷோல்டர் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ், இது ரைட் ஷோல்டர் ஒன்றும் ஃபார்ம் ஆகலை. ஆகிட்டு அகெயின் இந்த நெக்லைனை பிரேக் பண்ணாங்கன்னா கன்சிடர் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அது இன்னும் மீனிங்ஃபுல்லாக ஒன்றும் ஃபார்மேஷன் கம்ப்ளீட் ஆகலாம் தான் நான் சொல்லேன். பட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன், பார்ப்போம் அது பில்டப் ஆகதை பொறுத்து. நிஃப்டி நல்லாயிருக்கு, பேங்க் நிஃப்டி ரிவர்ஸ் வாங்கணும்ல, அதுக்கு ஹெச்டிஎஃப்சி சப்போர்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து ரைட் ஷோல்டர் பிரிண்ட் ஆகும். வெரி மச் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சார். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பற்றி சொல்லுங்கள். ராமகிருஷ்ணன் அப்படின்ற வந்து ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் ஐஆர்எஃப்சி பேடிஎம்க்கு பச்சு என்ன சொல்லுது ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. பார்ப்போம் இந்த ரெண்டு ஸ்டாக், இந்த மூணு ஸ்டாக்ஸும் வந்து நம்ம பார்த்துருவோம். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சைட் வேஸில் தான் போயிட்டுருக்கு, பெரிய மூவ் இல்லை, லாங் கன்சால்டேஷன் ஆகி சைட் வேஸ் தான் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் லைஃப் டைம் ஹைக்குமா, இது வந்து நல்லா டிப்பாக பார்க்கலாம். இது வந்து ஸ்லோ மூவ் ஸ்டாக் தான், பட் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து லாங் டேர்மில் நல்ல ஒரு மூவ் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ சப்போர்ட் எடுத்துருக்கு, ஃபர்தராக ரேலி கொடுக்கும், வெயிட் பண்ணுங்கள். இது வந்து நல்ல ஒரு டிப்பாக வந்து பார்க்கலாம். இந்த பாயிண்ட்டு 790 வில் பி அ ஸ்ட்ராங் சப்போர்ட். இது ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை, 2021 ஹையாக சப்போர்ட்டு சைட் வேஸ் போகுது. ஒரு நல்ல ஒரு டிப்பாக வந்து இந்த ஸ்டாக்குக்கு போகலாம். கீழே சப்போர்ட் வந்து 790 அஸ் வெல் அஸ் 770. அதுக்கப்புறம் வந்து ஐஆர்எஃப்சி. இப்போ ரீசெண்டாக இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் சரியான மூவ் தெரியும் உங்களுக்கு. சீசனலாக வந்து பிரேக் அவுட் ஆகி இதோட நேச்சரே அப்படி தான். இதுக்கு முன்னாடி லாங் கன்சால்டேட் ஆகி நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் அகெயின் ஒரு சைட் வேஸ், அதுக்கப்புறம் நல்ல மூவ். இந்த ரேலி முடிஞ்சிருச்சு என்னை பொறுத்த வரைக்கும், ஓகேவா? இப்போ வந்து சைட் வேஸ் பில்டப் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாங்க, இந்த ட்ரெண்டு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். ஃபர்தராக வந்து இது எவ்வளோ ஹை, நான் கொடுக்கும் போதே 130 மேல் தான் கொடுத்தேன், ஓகேவா? அதுக்கப்புறமே ஒரு பெரிய மூவ் இந்த ஸ்டாக்கு, மோர் தென் என் ஆஃப் ரேலி. ஸோ இதுக்கப்புறமும் இந்த நான் எஸ்பெஷலி ஐஆர்எஃப்சியை மட்டும் சொல்கிறேன், மற்ற ரயில்வே ஸ்டாக்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. ரயில் டெல், அதுக்கப்புறம் வந்து இந்த டெட்டாகர், இந்த ஸ்டாக் ரயில் சிஸ்டம் இருக்குல்ல, அதெல்லாம் ஓகேவாக தான் இருக்குது. இவன் வந்து இன்னும் வந்து நல்லா ரேலி கொடுத்துருக்கான், இதில் வந்து ப்ராஃபிட் தான் வரும், ப்ராஃபிட் புக்கிங் தான் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, ஓகே? ஸோ டே சார்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் ஃபார்மேஷன் மாதிரி இருக்குது. ஸோ இந்த சைட் வேஸ் வந்து பில்டப் ஆகுது, டைம் ஆகும். லாங் டேர்முக்கு ஓகே, பட் வந்து இப்போது உடனே ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு வந்து சரியான சூழ்நிலை இல்லை. திருப்பி 180 மேலே இது வந்து ஓப்பன் க்ளோஸ் வச்சானா அனதர் மூவ், ஒரு பெரிய மூவ் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு பீத் ஆகிறது இயல்பு, அது நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ பெட்டர் இப்போ வேண்டாம் நான் சொல்கிறேன், திருப்பி பிரேக் விடாகமாக சொல்கிறேன். கீழே டவுன் சைட்ஸ் அப்புறம் வந்து 160 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அது கீழே வந்தால் ப்ராஃபிட் புக்கிங் தான், மோஸ்ட்லி வர விட மாட்டாங்க. இந்த இடத்துல சைட் வேஸ் போய் பிரேக் விடாத சான்ஸ் இருக்குது. பேடிஎம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் இந்த பேமெண்ட் பேங்க் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஆர்பிஐ வந்து பேன் பண்ணிட்டாங்க, அந்த ரெகுலேஷன்ஸ்லாம் வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து 20% லோயர் சர்க்கியூட் அடிச்சிட்ருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக், இந்த நானும் இந்த ஸ்டாக்கில் வாங்கியிருந்தேன், எப்போனா இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா பிரேக் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டில் வாங்கியிருந்தேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் போகும்போதே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்விங் ட்ரேட் தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு நியூஸ் வந்து இந்த மாதிரி வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம் ஆர்பிஐ வந்து வயலேட் பண்ணி ஏதாவது வந்து ஒரு ஷோ காஸ்ட் நோட்டீஸ் அமிச்சு ஏதாவது என்கொயரி ஏதாவது பண்ணுவாங்க, ஆனால் இவங்க டைரெக்டாக வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடான ஸ்டாக்ஸுக்கு உண்டாக்கும், அதில் சந்தேகமே இல்லை. இது பேடிஎம் ஆல்ரெடி வந்து ஐபிஓலேருந்து ஒரு அண்டர் பர்ஃபார்ம் ஸ்டாக் தான்,
அப் ட்ரெண்டு கூட கிடையாது. இந்த இடத்துல ரிக்கவரி கொடுத்தாங்க. ஜொமேட்டோ, எல்ஐசி, பேடிஎம் மூணும் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் விழுந்திருக்கும். ஜொமேட்டோ எல்ஐசி ஃபுல்லாக ரிக்கவர் ஆகிடுச்சு. இதில் மாட்டினது வந்து பேடிஎம் தான். 2000 ரூபாயிலேருந்து இங்கே பாருங்கள், 1000 ரூபா நல்லா ரிக்கவர் ஆகிடுச்சு. அகைன் திருப்பி வந்து 417, அதாவது இதை வந்து எல்லோரும் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஸ்டாக்கை. பெட்டர் நீங்கள் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா வெளியே வர்றது நல்லது. அதுக்கப்புறம் இன்னும் கீழே தான் செக்யூரிட்டி அடிச்சுட்ருக்கு 2 நாள், 20%, 20% தெரியுதா? இதுதான் க்ளோசிங் ப்ரைஸ். எல்லாமே எல்லா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸும் இதோட டவுன் கிரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து பாட்டம் அவுட் ஆகும். இப்போதைக்கு வேண்டாம், அது இந்த லோ வந்து 450, இது பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த லோ வந்து 380 தான் இருக்கும். அதனால் பெட்டர் வந்து ஸ்டே அவே. புதுசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு சரியானது கிடையாது இந்த ஸ்டாக் பொறுத்துக்கும். வச்சுருந்தீங்கன்னா பார்ஷலாக கட் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க லாஸ்ட்டை. எல்என்டி பற்றி கேட்குறாங்க. எல்என்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசன்ட் டேஸில் ஒரு 4-5 நாளாக இறங்கிட்டு, அது ஒன்றும் இல்லை, ப்ராஃபிட் புக்கிங் தான். எல்என்டி ஒரு ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டு. அப் ட்ரெண்டோட சப்போர்ட் இங்கே இருக்குது உங்களுக்கு. 3200 கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டை வந்தோடனே அக்யூமுலேட் பண்ணலாம். ஆல்ரெடி வச்சுருக்கவங்க இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் பவுன்ஸ் ஆகும். இந்த ஸ்ட்ராங்ஸ் அப்படி இதை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதை உடச்சா ரிவர்ஸ் ஆகிடும், அந்த மைனர் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடும். மோஸ்ட்லி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 3300 ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் பவுன்ஸ் ஆக தான் சான்ஸ் இருக்குது, அதை பார்த்துங்க எல்என்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட் ஹேப்பன் யுவர் எஸ்டர்டே பொசிஷன், ப்ராஃபிட் ஆர் லாஸ்? ப்ராஃபிட் தாங்க. நான் வந்து சைட் வேஸ்டால அப்படியே வச்சுருந்தேன். செகண்ட் ஹாஃப் வந்து அடுத்த நாள் மார்க்கெட் போகும்போது ஒரு லெக்கை மட்டும் க்ளோஸ் பண்ணேன். நல்லா ரேலி கொடுக்கும்போது அந்த டாப் அவுட், என்ன சொல்கிறது, ப்ரீவியஸ் அந்த ஆல் டைம் ஹை மார்க்கெட் டச் பண்ணும் போது புட் ஆப்ஷன் பொசிஷனை வந்து கட் பண்ணேன். அந்த லெக் அங்கேருந்து ரிவர்சல் ஆகும்போது கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் லெக்கை வந்து க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட்டில் தான் முடித்தேன். ஓகேவா? ஸோ ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. மண்டே பருத்தி மூட்டை குணநிலையை கொண்டு வச்சிருவான், அதாவது 21,800 கீழே வந்தால் தான் குடவுன்லேயே கொண்டு வச்சுருவான்னு சொல்ல முடியும். இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம உடனே வந்து இந்த நிஃப்டி கீழே இறங்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா ரிலையன்ஸ்லாம் நல்லா ரேலி கொடுத்துட்ருக்கு, சப்போர்ட்டிவாக இருக்குது. ஐடிலாம் நல்லா சப்போர்ட்டிவ்னால நிஃப்டி ஓல்ட் ஆகிட்டுருக்க காரணம் இதுதான். இந்த கன்சால்டேஷனை வந்து திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி பருத்தி மூட்டை திருப்பி குடவுன்லேயே வந்துடலான்னு. இப்போ பிரேக் பண்ணியிருக்கனால சம்டைம்ஸ் வந்து ஃபர்தராக அது எப்படி ரேலி கொடுக்குதுன்னு பார்த்துட்டு ரெசிஸ்டன்ஸை உடைக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. பாசிட்டிவாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பார்ப்போம். 2018 எலெக்ஷன் வில் எக்ஸ்பைரி, சேம் இதே மாதிரி தான் வந்துச்சு. அங்கே நிஃப்டி சைட்வேஸில் தான் மார்க்கெட் முடிஞ்சது, சேம் தான் இனிக்கும் ஆகியிருக்கு. அந்த டைமில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் லாஸ்ட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேலி சைட்வேஸ் தான், ஆனால் இருந்தாலும் 1000 பாயிண்ட் உங்களுக்கு வால்டாட்டி நான் காட்டுறேன், நான் போட்டு வச்சுருக்கேன் வெர்டிகல் லைன். இதை பாருங்கள், தெரியுதா இந்த பாயிண்ட்டு? ஸோ கிட்டத்தட்ட வந்து 11,600 12,000 கிட்டத்தட்ட வந்து 700-800 பாயிண்ட் வந்து ரேலி சைட்வேஸ் மேலே கீழே வால்டாட்டி கொடுத்து தான் இறங்கிச்சு. ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லைல்ல. ஆனால் ஃப்ரைடே வந்து உங்களுக்கு நல்ல வால்டாலிட்டி தானே, ஓகேவா? ஸோ மார்க்கெட்டை வந்து டைனமிக், அது வந்து அந்த நாளே ரியாக்ஷன் இன்னொருத்தர் வந்து அதை கிண்டல் பண்ணியிருக்காரு, நத்திங் பிக் கேன் பி எக்ஸ்பெக்டட் இன் டைம் பட்ஜெட், ஐலி டோன்ட் வாண்ட் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் வேர் பியாண்ட் த பட்ஜெட், மெனி யூடியூபர்ஸ் பிளான் வெரி பிக் ஸ்ட்ராட்டஜிஸ் வித் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஹியூஜ் வால்டாலிட்டி கம்மிங் ஜூலை மந்த். அதாவது வால்டாலிட்டி இன் சென்ஸ் என்னென்னா, முன்னாடியே வந்து அந்த ஆப்ஷன்ஸில் ப்ரீமியம்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது, அதை நோட் பண்ணி கரெக்டாக வந்து எட்ஜிங் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ப்ராஃபிட் தான் வந்திருக்கும். செல்லிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சிருக்கும். யாரெல்லாம் லாங் போயிருந்தாலும், டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி யாரெல்லாம் பண்ணியிருந்தாங்களோ கண்டிப்பாக லாஸ் தான் வந்திருக்கும். பட் இருந்தாலும் செகண்ட் டே வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டைரக்ஷன் பண்ணவங்களுக்கும் ப்ராஃபிட் வந்துருக்குது, நிறைய சான்ஸ் இருக்குது. மார்க்கெட் டைனமிக்குங்க, ஓகேவா? சார், ஒரு நாள் வந்து பட்ஜெட்டில் தான் வால்டாட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நிர்மலா சீதாராமன் வந்து கார்பரேட் டேக்ஸ் டிடெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ ஒரே நாளில் 2000 பாயிண்ட் இருந்துச்சு பேங்க் நிஃப்டி. இதெல்லாம் நடக்கும், பட் வந்து அந்த வால்டாலிட்டி பில்டப் ஆகிற வச்சு தான் ஆல் ஆர் எக்ஸ்பெக்டிங். அப்புறம் அந்த செக்யூரிட்டி ஸ்டாக்ஸை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால, அதை பாருங்கள். செக்யூரிட்டி ஸ்டாக்ல சிடிஎஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நல்லாயிருக்கு. ஒன்லி ஹர்டல் வந்து இந்த 1900 மண்டே பிரேக் பண்ணிச்சுன்னா சிடிஎஸ்சில் ஒரு பெரிய மூவ் கொடுக்கும். ஸோ இந்த பிரேக் பண்ணதான்றதை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்சிருக்கான், ஸ்விங் ட்ரேட் பண்ணுறாங்க, கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கை பார்த்துங்க. அதுக்கப்புறம் எம்சிஎக்ஸ்,
எம்சிஎக்ஸ் ஆல்ரெடி வந்து நல்ல ரேலி, ஓகே பிரேக் பண்ணிவிட்டு நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு, க்ளோசிங் நல்லா வச்சுருக்காங்க. லாங் கன்சால்டேஷன் இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நல்லாயிருக்கு, இதுவும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், லுக்கிங் குட். அப்புறம் பிஎஸ்சி, பிஎஸ்சி இந்த சிடிஎஸ்எல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதுதான் இப்போ சைட்வேஸ் பிரேக் பண்ணி டவுன் ட்ரெண்ட் பிரேக் பண்ணி போயிட்டுருக்கு, அந்த ஒரு மைனர் ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி பிஎஸ்சியில் வந்தது. அடுத்தது லாஸ்ட்டு 3 டேஸ் நல்ல ரேலி, 2582 பிரேக் பண்ணுதான்னு பாருங்கள், மண்டே பிரேக் பண்ணால் பிஎஸ்சி ஒரு ஃபென்டாஸ்டிக் மூவ் வந்து கொடுக்கும். அடுத்த டார்கெட் வந்து குறைஞ்ச 3500 எதிர்பார்க்கலாம் ஷார்ட் டைமில், 2582 பிரேக் பண்ணுதுன்னா. இது இந்த சிடிஎஸ்எல்லும் பிஎஸ்சியும் பிரேக் பண்ணுதான்னு பார்த்துட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ரைட். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நாளைக்கு தான் வேறு செக்டாரை பற்றி நான் வீடியோ போட பார்க்குறேன். சப்ஸ்கிரைபர் நீங்கள் கமெண்ட்ஸ் நிறைய பண்ணுங்கள், நான் வீக்லி நிறைய கமெண்ட்ஸ் எடுத்து பிக் பண்ணிடாண்டமாக வாரத்துக்கு ஒரு தடவை வீடியோ போகிறேன், ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் என்ன, ஃபிப்ரவரி மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் வந்து ஃபிப்ரவரி 2nd week, அதாவது அடுத்த வீக்கிலாம அடுத்த வீக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கான என்ன ஷெடியூல்ன்றது ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி கூகுள் ஃபார்மில் போட்டிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. யாரெல்லாம் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ராப்பராக கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே. ஸோ ஏதாவது குறைஸ் இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், ரைட். சரி பார்ப்போம், நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிஃப்டி அனலிசிஸ் டெலிகிராம் குரூப் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்கள்.